நடிகர்கள் ராஜ்குமார் மற்றும் பர்வதம்மா தம்பதியருக்கு ஐந்தாவது மகனாக சென்னையில் பிறந்த புனித் ராஜ்குமார்க்கு முதலில் லோகித் என பெயர் வைத்தனர். இவர்தான் வீட்டின் கடைக்குட்டி. 6 வயதாக இருக்கும் போது இவர்களின் குடும்பம் சென்னையில் இருந்து மைசூருக்கு சென்றது. ராகவேந்திரா, ராஜ்குமார், சிவராஜ்குமார் என இவருக்கு 2 மூத்த சகோதரர்கள், அதே போல லக்ஷ்மி, பூர்ணிமா என 2 சகோதரிகள் உள்ளனர். கன்னட திரைத்துறையின் முன்னணி நட்சத்திர நடிகரான ராஜ்குமாரை சந்தன கடத்தல் வீரப்பன் 2000வது ஆண்டு ஜூலை 30 அன்று கடத்திருந்தார். ராஜ்குமாரின் சொந்த ஊரான காஜனூர் என்ற ஊர் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. காஜனூரில் அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கு அவர் வந்திருந்த போது ஆயுதம் தாங்கிய வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகளால் கடத்தப்பட்டார். வீரப்பனால் கடத்தப்பட்ட ராஜ்குமார் அவரது கட்டுப்பாட்டில் 108 நாட்கள் இருந்த நிலையில் 2000வது ஆண்டு நவம்பர் 15 அன்று வீரப்பனால் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித் ராஜ்குமார் 6 வயதாக இருக்கும் போதே நடிகர்களான தந்தை மற்றும் சகோதரர்களுடன் சேர்ந்து சினிமா செட்களுக்கு செல்வாராம். அவருடைய தந்தை ராஜ்குமாருடன் 6 வயதாக இருக்கும் போதே குழந்தை நட்சத்திரமாக தனது சினிமா கேரியரை தொடங்கினார் புனித் ராஜ்குமார். குழந்தை நட்சத்திரமாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக 10 வயதில் தேசிய விருதும் அடுத்தடுத்து 2 மாநில விருதுகளையும் வென்றுள்ளார். 14 வயது முடிவதற்குள் 14 படங்களில் நடித்திருந்தார். 2002ஆம் ஆண்டு அப்பு என்ற படத்தில் புனித் ராஜ்குமார் கதாநாயகனாக அறிமுகமானார். அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்கள் அவரை செல்லமாக அப்பு என்றே அழைக்க தொடங்கினர். பின்னர் தனது நடிப்பாற்றலால் பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து தனக்கான இடத்தை பிடித்தார். சொல்ல போனால் அவரின் மூத்த சகோதரர்களை காட்டிலும் இவருக்கு தான் பாப்புலர் கூடியது. நடிகர் தயாரிப்பாளர் என்பதையும் கடந்து அவரின் தந்தை போல புனித் ராஜ்குமார் ஒரு நல்ல மனிதராகவும் திகழ்ந்தார். ஒவ்வொரு வருடமும் தவறாமல் தனது பிறந்த நாளன்று ரசிகர்களை நேரில் சந்தித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தற்போது அவரின் மறைவு ரசிகர்கள் மட்டுமல்லாது திரைத்துறையைச் சேர்ந்தவர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்பு திரும்ப வந்துடுங்க என்று அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள கண்டிவரா மைதானத்தில் ரசிகர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். அப்புவின் மறைவை தாங்க முடியாமல் துக்கத்தில் இருந்த ராகுல் என்ற 21 வயது ரசிகர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்புவின் மறைவு செய்தி கேட்ட அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு ரசிகர்கள் முனியப்பன், பரசுராம் ஆகியோர் உயிரிழந்தனர். புனித் ராஜ்குமாரின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. ராஜ்குமார் தனது கண்களை தான செய்வதாக உறுதியளிக்கும் போது அவரது குடும்பத்தினர் அனைவரும் இறந்த பிறகு தங்கள் கண்களை தானம் செய்வார்கள் என்றும் கூறினாராம். அவரது குடும்பம் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருக்கிறதாம். இவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் இன்று நண்பகல் நாராயண நேத்ராலய மருத்துவமனை மருத்துவர் புஜங் ஷெட்டி அழைத்து கண்களை தானமாக எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவர் குழு புனித் ராஜ்குமாரிடம் இருந்து 1 ஜோடி ஆரோக்கியமான கண்களை மீட்டெடுத்துள்ளது. இந்த கண்களை நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த கண்களை வேறு 2 நோயாளிகளுக்கு மாற்ற திட்டமிட்டிருக்கிறார்களாம். புனித் ராஜ்குமாருக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.